ஹாய் ஸோ டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் சொல்ல போகிறோம் அண்ட் இந்த குரூப் டூ ஏ ப்ரிலிம்ஸ்கான டெஸ்ட் பேட்ச் இது மெயின்ஸை பற்றி நம்ம பிறகு பார்த்துப்போம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் படிக்கும் படிக்கும்போதே மெயின்ஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தோம் அண்ட் குரூப் ஃபோர் முடிச்சிட்டேன் அடுத்து நான் மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் பர்டிகுலராக அந்த படிக்கும் படிக்கும்போதே எப்படி மெயின்ஸ்க்கான ஏரியாவை கவர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது ஒரு முறை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் வந்துட்டு என்னென்ன சிலபஸ் எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியிருந்தேன் அண்ட் அந்த வீடியோவோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷனை ரொம்ப ப்ராப்பராக கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்துக்கோங்க அவசர அவசரமாக வந்து அந்த இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்காமல் அதை வந்துட்டு பாதி பாதியாக வந்துட்டு நீங்கள் வந்து குவாரியாவோ அல்லது கமெண்ட்டாகவோ கேட்கும்போது அதை ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது இல்லை ஒரு மாதிரி போய்டுது அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் வீடியோவே நம் போடுறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ முழுசாக கேளுங்க நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோமோ அதைவே வந்து டவுட்டை கேட்காதிங்க நீங்கள் வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு திரும்ப வந்து கேட்கும்போது கொஞ்சம் அதை திருப்பி நம்மளும் வந்துட்டு அதை சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்துட்டு முழுசாக பார்த்துருங்க கேட்டுருங்க நீங்கள் டூ எக்ஸில் வச்சு கூட கேட்டுருங்க ஆனால் என்ன சொல்கிறோங்கிறத முழுசா ஒரு முறை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸை கேட்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அதை நான் சொல்கிறேன் அதை வந்துட்டு கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க அண்ட் ஸோ ஒன் ஒன் பை ஒன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு பெய்டு டெஸ்ட் பேட்சு தான் பணம் கட்ட போகிறீங்க அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஒரு விஷயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்ட்டுன்னா நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு டெஸ்ட் பேச்சை ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்துட்டு நிறைய கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் பேச்சஸ் வந்துட்டு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்க போது நீங்கள் எங்கே வேணால் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள் ஆனால் ஒரு டெஸ்ட் பேட்ச் அதிகபட்சம் உங்களால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ரெண்டு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் சும்மா டெலிகிராமில் கிடைக்குது அது கிடைக்குது இது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பைரத்தை பைரசி பண்ண விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு படிக்கிறதுல கவனம் செலுத்தாமல் இருக்காதிங்க ஒரு டெஸ்ட்டு பேச்சை ப்ராப்பராக முழுசாக படிச்சு அந்த ஸ்கெடியூலில் இருந்து டெஸ்ட் பேச்சை முடிக்கிறதே கஷ்டம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெஸ்ட் பேச்சில் தெளிவாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க பாருங்கள் ப்ரிப்பரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பைரசி பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க சும்மா வந்துட்டு பைரேட்டடாக டெலிகிராமில் கிடைக்குது இல்லை நீங்கள் வாங்கி அதை வந்துட்டு பைரசி பண்ணுற அது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் இதெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான வழி கிடையாது அதனால எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிட்டு ப்ராப்பராக உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க அதே போல் ஒரு ஒரு தியரை ஒரு சும்மா ஒரு கதை ஒன்று இருக்குது அதாவது ஒரு கப் நிறைய தண்ணி ஊற்றி அந்த கப்பை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்து இதில் ஏதாவது ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம எதுவுமே ஃபில் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி அந்த கப் நிறைய தண்ணி இருக்குது ஒரு எம்டி கப்பை கொடுத்து அதை ஃபில் பண்ண சொன்னால் தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும் ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் வந்துட்டு படிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனை மாற்றிக்கோங்க ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரொப் மாற்றிக்கோங்க இங்கே என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு எம்டி மைண்டோட வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா எம்டி மைண்டோட வந்து நம்ம சொல்கிற கன்டென்ட்டை சப்ஜெக்ட்டை லிசன் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஏதாவது புரிய வைக்க முடியும் ஏற்கனவே மைண்டுக்குள்ளே எதையாவது போட்டு டம்ப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்றனா நம்ம சொல்கிறது அது வந்து அந்த அளவுக்கு இறங்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லிசனிங்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க ஒரு மாதிரி நிறைய லிசன் பண்ணுறேன் அப்படிங்கிறத முதல்லே டிசைட் பண்ணிட்டு லிசன் பண்ணுங்கள் அண்ட் ஒரு ஸ்கெட்யூலில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொல்லிடுற மாதிரி ஒரு டெஸ்ட் பேச்சே ஒரு ஸ்கெட்யூல் ஏன் அது ரொம்ப முக்கியம்னா நம்ம வந்துட்டு ஓவரால் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஒரு பெரிய மலையை நகர்த்தணும் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது அண்ணன்க்கு என்னென்ன வேலை இன்றைக்கி என்ன பண்ணேன் நாளைக்கு என்ன பண்ணேன் நாளைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு அன்னன்னுக்கு வேலையை ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு போகிறதா மிக முக்கியம் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இட் லைஸ் இந்த ரொட்டீன் ஸோ அதனால அந்த ரொட்டீனுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறோம் ஒரு டெஸ்ட் போது ப்ராப்பராக அடுத்தடுத்து அடுத்தடுத்து படிச்சுட்டு வந்துட்டே இருக்கணும் அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு ஸ்கெட்யூல் தான் வந்துட்டு உங்களுக்கு அதை கைட் பண்ணி கொண்டு போகும் அதனால் அந்த ஸ்கெடியூல் படி ப்ராப்பராக அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெஸ்ட்டை இது பண்ணிக்கிட்டே வந்துடணும் ரெண்டு டெஸ்ட்டு எழுதுறது அப்புறம் திடீர்னு வந்து வேறு ஒரு ஸ்கெட்யூலுக்கு போகிறது அப்புறம் வந்துட்டு இல்லை இல்லை அதை பண்ணுற இதை பண்ணுறங்கிறது திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் போகிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு பெருசாக ஒரு ரிசல்ட்மே இருந்திருக்காது நீங்கள் ஒரு க்ளியாக புரிஞ்சுக்கணுன்னா ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 வாரம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த டாக்டர் மேலேயே டவுட் வரும் மேபி இவர் வந்து நமக்கு நோயே இல்லாமல் நம்மளை ஏமாத்துறாரா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணம் வாங்கி தரத்துக்காக நம்மளை வந்து வழுக்க டைமாக பெட்டில் வச்சுக்கிட்டு பணம் வாங்குறாங்களா அப்படி அப்படின்னு அந்த அவரோட அந்த மெத்தட்ஸ் மேலே உங்களுக்கு டவுட் வரும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அது மாதிரி தான் எல்லா ஃபீல்டும் இங்கேயுமே கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆர்வத்தில் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு படிச்சுட்டே இருப்பீங்க அப்புறம் ஒரு கோர்ஸ் ஆஃப் டைமில் நீங்கள் வந்துட்டு இல்லை இல்லை நான் வேறு பக்கம் போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம் அந்த மாதிரியான ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த ஸ்கெடியூல் டிடிஎஸாக ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டே இருக்கும்போது அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஒரு மாதிரி ப்ராப்பராக ஸ்டெட்யூலில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஷெடியூலில் ப்ராப்பராக வந்துகிட்டே இருங்க அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் டெஸ்ட் பேஜ் எடுத்தாலும் அந்த ஷெட்யூல் படி ப்ராப்பராக டெஸ்ட் பேச்சை முடிச்சுக்கிட்டே வாங்க அதுதான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன் ஸ்டெப்பை ஹெட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கெடியூல் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டுக்கு என்ன ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க அதை என்ன படிக்கிறோம் அது படி போயிடுங்க அதுதான் பெஸ்ட்டு அதே போல் ஒரு இஃப் சப்போஸ் சில லேட் கமர்ஸ் இருக்கீங்க லேட் கமர்ஸ் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் நம்ம வந்து ஜூன் இருபதாம் தேதி ஃபஸ்ட்டு ஸ்டெ டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜூன் இருபது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொதல் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா டே ஒன்னுங்கிறத நீங்கள் வந்து அந்த இருபதாம் தேதிங்கிறத டே ஒன்னுன்னு எடுத்துகிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட ஓன் டைமிங்கில் ஓன் ஸ்டைலில் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த டெஸ்ட் எழுதிட்டு வந்துடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டிஜிட்டலில் ஜாயின் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப வந்துட்டு டைம் கன்சியஸ் இருக்காது பெருசாக நீங்கள் வரணும் பஸ்ஸுக்கு செலவு பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வரணும் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காது ஆனால் அதில் இருக்க பெரிய மைனஸ் என்னென்னா நீங்கள் பறித்து எழுதும்போது உங்களை பக்கத்தில் உட்காந்து யாரும் மூணு மணி நேரம் முழுசாக பறிச்ச எழுதுறீங்களா ஷீட்டில் தான் ப்ராப்பராக ஷேர் பண்ணி பறித்து எழுதுறீங்களா அதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுத்தா அதை ப்ராப்பராக செக் பண்ணி எவ்வளோ மார்க்குன்னு பார்க்குறீங்களா அதில் உள்ள டவுட்டை ஃபர்தராக புக்கில் ரெஃபர் பண்ணியோ இல்லை அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறதுல யாரும் பார்க்க போகிறது இல்லை இந்த மாதிரி ஆன்லைனில் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுல உள்ள பெரும் பிரச்சனை என்ன அப்படின்ட்டுன்னா முதல்ல ஒரு ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட் எல்லாரும் ப்ராப்பராக எழுதுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த இன்வால்மெண்ட் வந்து குறைஞ்சுவிடுது ஸோ அது வந்துட்டு ஒரு பெரிய மைனஸ் ஸோ டிஜிட்டலாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்ட்டுன்னா ஃபஸ்ட்டே நல்லா கிளியராக முடிவு பண்ணிக்கோங்க ப்ராப்பராக வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெஸ்ட்டு முடிச்சுக்கிட்டே வரணும் உங்களுக்கு நீங்களே தான் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பரிச்சை மேலே ஆர்வம் இருக்கோ எந்தளவுக்கு எக்ஸாம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதை வந்து நீங்கள் தீவிரமாக வந்துட்டு பார்த்துக்கணும் டெஸ்ட் பேட்ச் பற்றின ஷெட்யூல் எப்படி இருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இந்த ஷெட்யூல் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக தரேன் அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் போட போகிறோம் இங்கிலீஷ் பற்றின வீடியோ வந்துட்டு நான் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணுறேன் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட்டு ஷெடியூல் எப்படி இருக்கும் எப்படி கொண்டு போகிறோன்னு டெஸ்ட்டு போடுறோம் கன்ஃபார்ம் இல்லையா ஜிஎஸ் அப்படிங்கும்போது தமிழில் இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ்சில் வந்துட்டு காமன் தான் அப்புறம் பைலிங்லாகவே இருக்கும் கொஸ்டின் வந்துட்டு உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இங்கிலீஷ்னா ஃபுல்லாக எல்லா கொஸ்டினும் இங்கிலீஷ் தமிழ்னா எல்லா கொஸ்டினும் தமிழ் ஏன்னா பிரிண்ட் போடும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா நிறைய பக்கம் வரும் ஸோ அது கொஞ்சம் பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா தமிழ்னா தமிழ் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு கொடுக்கலாம்னு ப்ளான் பண்ணியிருக்கு அது ஃபீட்பேக் எப்படி வருது ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் என்ன அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டுன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கும் இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழும் ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பட் பிரச்சனை பிரச்சனை இந்த சென்ஸ் லைக் என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டுன்னா இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நிறைய ரொம்ப சூப்பரான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு கம்மியாக இருக்குது நீங்கள் தமிழ் அப்படிங்கும்போது கூட இங்கே கடலாட்ட காம்படிஷன் இருக்குது லைக் காம்படிஷன் த சென்ஸ் நிறைய நல்ல நல்ல இன்ஸ்டியூட் நிறைய சூப்பர் சூப்பராக டெஸ்ட் பேட்ச் போடுறாங்க இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் இங்கிலீஷ் டெஸ்ட்டு பேட்சை நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் இங்கிலீஷில் ஜாயின் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்கெட்யூல் கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் ஆகும் லேட் இன் த சென்ஸ் அரை நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் தான் அப்டேட் ஆகும் அதுக்குன்னே தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணிடுறேன் அதை வச்சு நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க வீடியோ போட்டதே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காதிங்க டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு ஜி கே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே ஒரு டெலிகிராம் சேனல் வரும் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ போட்டால் அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஸ்கெட்யூலில் வந்துட்டு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் உடனடியாக வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுறேன் ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட் டைரக்டாகவே ஜாயின் பண்ணலாம் எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் மேலே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது இன் இன்க்ளூடிங் ஜிஎஸ் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அண்ட் பர்டிகுலர்லி தமிழ் தமிழ் வந்து ஒரு போர்க்களம் நீங்கள் வந்து தமிழ் வந்து அப்படியே நம்ம சொல்லும்போது அட்டை டு அட்ட படிக்கிறதுன்னு சொல்லுவோம் முதல் பக்கத்தில் ஆரம்பித்து கடைசி பக்கம் ஈவன் இங்கிலீஷ்லாம் கூட ஸ்கூல் புக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம் ஆனால் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு வந்தால் போதும் ரொம்ப பர்டிகுலராக சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அதை படித்தா போதும் ஆனால் தமிழ் அப்படிங்கும்போது அப்படியே ஸ்கூல் புக்கை கரைச்சி குடிக்கணும் அந்தளவுக்கு வந்து நம்ம அதில் அதிக ஃபோர்ஸ் போட போகிறோம் என்னோட சஜஷன் பர்ட்டிகுலாக என்ன அப்படின்ட்டுனா ஃபஸ்ட்டு புக்வைஸ் வந்துடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் உடனே சிலபஸ் வைஸ் போகாமல் புக் வைஸ் வந்துருங்க நம்மளுமே கூட டெஸ்ட்டு ஸ்கெட்யூல் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து அப்படின்னு சிக்ஸ்த்து புது புக்கு பழைய புக் செவன்த்து புது புக்கு பழைய புக் புக்கு புதுசு பழசுன்னு சொல்லி அப்படியே மிங்கிள் பண்ணி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றை கொண்டு வர போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு புக் வைஸ் ஒரு டெஸ்ட் முடிச்சிடலாம் புக் வைஸ் டெஸ்ட் முடிச்சிட்ட பிறகு சிலபஸ் வைஸ் கொண்டு போயிடலாம் ஸோ புக் வைஸும் டெஸ்ட் நடக்கும் சிலபஸ் வைஸும் டெஸ்ட் நடக்கும் அது இல்லாமல் நீங்கள் நம்ம இந்த டைம் வந்துட்டு யூடியூப்பில் லைவ் கிளாஸஸில் அன்னிக்கு ஒரு டாபிக் சொல்லிட்டு இப்போ சிக்ஸ்த் புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த் புக்கில் இருக்கக்கூடிய அந்த மூணு இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு லைவ் கிளாஸஸில் லைக் டிஸ்கஷனாக வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அது மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கும் இது வந்துட்டு யூடியூப்பில் போடக்கூடிய லைவ் கிளாஸஸ் அண்ட் பிடிஎஃப் இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ தான் நீங்கள் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு ஜாயின் பட்டன் வரும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்றனாவே இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம கொடுத்துருவோம் லைக் அந்த மெம்பர்ஸ்க்கு மட்டும் அது மாதிரி வந்துடும் அது மினிமம் காஸ்ட் தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு அதை ஜாயின் பண்ணலாம் இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் சப்போஸ் நீங்கள் வந்து ஆப்பிள் ஃபோன் அது மாதிரி யூஸ் பண்ணால் மட்டும் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் ஜாயின் பண்ண முடியும் அந்த மாதிரி இதை செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட்டு புக் வைஸ் நம்ம படிச்சுக்கிறோம் அடுத்து வந்துட்டு சிலபஸ் வைஸ் அப்புறம் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஆறு டு பத்து ரொம்ப ரொம்ப கிளியராக நம்ம எல்லாத்தையும் படித்து முடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் அதை கிளியராக படிச்சுருங்க நம்மளே வந்துட்டு சிக்ஸ்த்து புக்கு செவன்த்து புக்கு எயித்து புக்கு நைன் டென் இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டு அது இல்லாமல் வந்துட்டு பழைய புக்கில் ஒரு டெஸ்ட் அது இல்லாமல் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஒரு டெஸ்ட்டு அது இல்லாமல் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு அது இல்லாமல் லைவ் க்ளாஸஸில் சிக்ஸ்த்து செவன்த் எய்த் நைன்த்துன்னு வைஸ் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மினிமமாக பார்த்தா கூட ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு தமிழில் வந்துட்டு டெஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இப்போதைக்கே பிளான் பண்ணியிருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு சிலபஸ் வைஸும் படிச்சுருவீங்க புக்வைஸும் படிச்சிருவிங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி படிங்க உங்களோட ஓன் ஸ்கெட்யூலில் நீங்கள் தாராளமாக கிரியேட் பண்ணிக்கலாம் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு புக்கு படிச்சுருங்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது முத முதல்ல படிக்கிறீங்க புதுசாக படிக்கிறீங்க அல்லது இப்போ தான் ஒரு ஒரு டெஸ்ட் குரூப் ஒரு எழுதிருக்கீங்க அடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நான் புக்கை படிக்கல அப்படின்னு சொல்லி நாளை கடத்திக்கிட்டே கூடாது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் இருக்கும் ஈவன் நம்ம ஜிஎஸிலேயுமே கூட ஸ்கெடியூல் வந்து கொஞ்சம் பல்காக கொடுத்துருப்போம் எப்படின்னா இப்போ மொத்தமாக பாலிட்டி டெஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட் எழுத போகிறீங்க இருபதாம் தேதி இப்போ ஃபர்ஸ்ட்டு பாலிட்டி டெஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணிருப்போம்னா ரெண்டாக படிச்சிருக்கும் டெஸ்ட் ஒன் டெஸ்ட் டூ டெஸ்ட் த்ரீ டெஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் த பாலிட்டி சிலபஸ் டெஸ்ட் டூவில் ஃபிஃப்டி பர்சென்ட் டெஸ்ட் த்ரீ அப்படின்னு வரும்போது மொத்தமாக பாலிட்டி சிலபஸில் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு டெஸ்ட்டு இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் இன்னும் அவ்வளோ படிக்கல நான் இப்போ தான் படிக்கிறேன் அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ தூரம் படிச்சு முடிக்கிறது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம படித்தாலும் படிக்கலைனாலும் இருபத்தி எட்டு ஒன்பது அணிக்கு பறிச்சு வந்துடும் பறிச்சா யாருக்காகவும் வெயிட் பண்ண போகிறது இல்லை அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்கெட்யூல் பண்ணிக்கணும் நான் உட்காந்து பொறுமையாக ஆறு மாதம் நல்ல பாலிட்டி நடத்தி அதில் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பட்டா டெஸ்ட்டு வச்சு உங்களை படிக்க வச்சு கொண்டு போனால் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆகிடுவீங்க அது எனக்குமே நான் ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்ட்டுன்னா இருக்கக்கூடிய மூணு மாதத்துக்குள்ளே நம்ம பில்லிம்ஸில் பத்து ஜிஎஸ் சப்ஜெக்டையும் படித்து அது இல்லாமல் தமிழ் படித்து அதில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ரெடி ஆகணும் ஸோ இந்த ஸ்பீடில் போனால் தான் அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் ரெண்டு கிளான்ஸாவது நீங்கள் படித்து பார்க்க முடியும் அதனால் ஸ்டிக் டு தி ஸ்கெட்யூல் நீங்கள் வந்துட்டு எனக்கு அதிகமாக இருக்கு குறைவாக இருக்குன்னு சொல்லி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க சொன்ன டைமில் டெஸ்ட்டை எழுதிருங்க நீங்கள் அதிக மார்க் எடுத்தாலும் கம்மியான மார்க் எடுத்தாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல டெஸ்ட்டை ப்ராப்பராக அந்த ஷெட்யூல் எழுதி பழிக்கோங்க நீங்கள் வந்துட்டு அந்த எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அந்த ஏரியாவில் வந்த கொஸ்டினை நல்லா ஸ்கோர் பண்ணி பழகிக்கோங்க அதில் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க நீங்கள் நான் இருக்கக்கூடிய மூணு மாதத்துக்குள்ளே எப்படி நம்ம ஸ்கெடியூலை கொண்டு வர முடியுமோ எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ண முடியுமோ அப்படி தான் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை வந்துட்டு முடிக்க முடியாமல் போய்டும் இல்லை வந்துட்டு ரிவிஷன் பண்ண முடியாமல் போயிடுவீங்க நீங்கள் எல்லாத்தையும் ஒரு தூரம் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணால் போயிட்டீங்கனாலும் யூஸ் இல்லை ஸோ எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு இதாகிடக்கூடாது ஸோ அதனால் அளவுக்கு ஸ்டிக் டு தி ஸ்கெட்யூல் நீங்கள் வந்துட்டு நம்ம இப்போ சிக்ஸ்த் புக்கை படிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறோன்னா உங்களுக்கு புரியுது புரியல அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஒரு க்ளான்ஸ் படிச்சிருங்க டெஸ்ட்டை எழுதிருங்க புரிஞ்ச ஏரியாவை நல்லா விளங்கிட்ட ஏரியாவை விட்டுருங்க எந்த ஏரியாவில் புரியாமல் இருக்குது அந்த ஏரியாவில் அதிகம் கவனம் செலுத்துங்க மறுபடியும் அதில் என்ன பிரச்சனை ஏன் புரியல அந்த மாதிரி ஸ்டடி பண்ணிட்டு மறுபடியும் அடுத்து மறுபடியும் அடுத்து அப்படி போகலாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு நான் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்னா ஏழாவது புத்தகம் தாண்டறதுக்குள்ள பறிச்சு வந்துடும் ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க ஸ்டிக் டு தெடியூல் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கெட்யூலில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து டெஸ்ட் எழுதிட்டே வாங்க தமிழுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் போடுங்க நம்ம எப்போதும் சொல்கிறது உண்டு பரிச்சையில் நமக்கு வந்துட்டு பில்லிம்ஸில் இரநூறு கேள்வி நூறு கேள்வி தமிழ் அல்லது இங்கிலீஷில் தான் இருக்கப்போது இருபத்தஞ்சு கேள்வி மேக்ஸில் இருக்க போது எழுபத்தஞ்சு கேள்வி ஜிஎஸ் உங்களுக்கு மேக்ஸ் வந்தாலும் வரலனாலும் இருபத்தஞ்சு கேள்வி வரும் உங்களுக்கு தமிழ் வந்தாலும் வரலனாலும் இங்கிலீஷ் வந்தாலும் வரலனாலும் சூஸ் பண்ணுற லாங்குவேஜில் உங்களுக்கு நூறு கேள்வி வந்துடும் ஸோ தட் அதுக்கான எஃபர்ட்ஸ் தாருமாறும் இருக்கணும் நம்ம இங்கேயே கிட்டத்தட்ட நல்ல ஒரு எஃபோர்ட்ஸ் கொடுக்க போறோம் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதில் வந்துட்டு எங்கேஜ் ஆயிட்டு நல்லா வந்துட்டு அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக ஆன்சர் ஆன்சர்க்கி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு மேக் யூஸ் எஃபோர்ட் இதில் போடக்கூடிய எஃபோர்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 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 அர்த்தம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சும்மா வந்துட்டு அந்த எஃபோர்ட்ஸை வீணாக கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்க கூடாது மேக் யூஸ் எஃபோர்ட் ஸோ இங்கிலீஷ் தமிழ் இப்படி தான் போக போது இங்கிலீஷ்க்கு தனி வீடியோ அதை பற்றி நான் சொல்கிறேன் ஜிஎஸ் ஜிஎஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம பேட்டர்ன் சொல்லிட்டோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்துட்டு டெஸ்ட்டு ஒன்ல போயிடும் ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் ஆஃப் தி சிலபஸ் வந்து டெஸ்ட்டு டூவில் போயிடும் டெஸ்ட் த்ரீல வந்து ஃபுல் சிலபஸ் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் பாலிட்டி தான் எழுதீங்க ஸோ அப்போ பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியில் ஃபுல் சிலபஸ் அப்போ நூறு கேள்விங்க இங்கே ஃபிஃப்டி பெர்சென்ட்டில் நூறு கேள்வி இங்கே ஃபிஃப்டி பர்செண்ட்டில் நூறு கேள்வி அப்போ ஒரு சிலபஸில் ஒரு ஏரியாவில் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட முன்னூறு கேள்விக்கிட்ட இது இதெல்லாம் ஃபுல் டெஸ்ட் இருக்கும் கடைசியில் ஸோ அப்போ ஒரு ஒரு ஏரியாலையும் முந்நூறு முந்நூறு கேள்வி படிச்சுருப்பீங்க அப்போ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டினா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு யூனிட்டுக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு யூனிட் வந்துட்டு எல்லா டெஸ்ட்லையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் மேக்ஸ் ஒரு ஒரு யூனிட் வந்து எல்லா டெஸ்ட்லையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்போ எட்டு போது ரொம்ப அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தா கூட மொத்த ஜிஎஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் ரெடி ஆகிடுவீங்க அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் அது இல்லாமல் வந்துட்டு மேக்ஸ் ஸோ இது எல்லாத்துலேயும் ஆப்டிடியூட்லேயும் ஃபுல்லாக ரெடியாக இருந்திருப்போம் ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு ஒரு ஏரியாலையும் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸை கவர் பண்ணுறதான் டார்கெட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் த சிலபஸ் வந்துட்டு டெஸ்ட் ஒன்னாக இருக்கும் ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் த சிலபஸ் டெஸ்ட் ஆ இருக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் ஆ இருக்கும் ஸோ இதுதான் ஜிஎஸ்ல நம்ம கொண்டு போகக்கூடிய பேட்டர்னு நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதாவது பிலிம்ஸ் படிக்கும் போது மெயின்ஸ் எப்படி படிச்சுக்கிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிலிம்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு பாலிட்டி ஐஎன்எம் அதே போல் வந்துட்டு எக்கானமி இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அண்ட் யூனிட் எயிட் அண்ட் நைனுமே அதே மாதிரி கவர் பண்ணிக்கோங்கன்னு அது போல் அந்த 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 ஆர்டரில் தான் நம்ம வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம் ஸோ தட் நீங்கள் வந்துட்டு அதை படிக்கும் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டை முதல்லேயே இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே பாலிட்டி எழுதிடுறீங்கன்னா கடைசியாக வரும்போது பாலிட்டி இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு முறை நீங்கள் வந்துட்டு அதை படிச்சுக்கிறதுக்கு டைம் இருக்குங்கிறதுனால அந்த வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஹிட் ஆகக்கூடிய அந்த ஏரியாவை முதல்ல வச்சிட்டோம் அப்படியே வர 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 அடுத்து அடுத்து கொண்டு வந்துட்டோம் கடைசி டெஸ்ட்டாக ஜென்ரல் சைன்ஸ் எழுதிவீங்க லாஸ்ட் டைமில் கடைசியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ப்ரிப்பர் பண்ணிட்டு டக்குன்னு போயிடலாம் ஸோ அப்போ ஒரு ஒரு டெஸ்ட்லேயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சிலபஸ் அல்லது ஃபுல் டெஸ்ட் வரும்போது ஃபுல் சிலபஸ் ஒரு ஒரு டெஸ்ட்லேயுமே சிஏ ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நமக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லா டெஸ்ட்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மே ஏப்ரல்னு ரிவர்ஸில் போகிறோம் இப்போ ஜூன் மந்த்து மொதல் டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது மே மந்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் அடுத்த டெஸ்ட்டில் இப்போ டெஸ்ட் ஒன் ஃபஸ்ட் ஃபிஃப்டின் டேஸு டெஸ்ட் டூவில் அடுத்த ஃபிஃப்டின் டேஸு டெஸ்ட் த்ரீ ஃபுல் சிலபஸ் அப்படின்னு வரும்போது அந்த மந்த் ஃபுல்லாக ஸோ அப்போ டெஸ்ட் ஒன்றில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சிலபஸ் டெஸ்ட் டூல ஜிஎஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த சிலபஸ் டெஸ்ட் த்ரீ அந்த பர்டிகுலர் சிலபஸில் ஃபுல் ஃபுல் சிலபஸ் அது கூட அந்த ஒன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அப்படி வந்துட்டு ஏப்ரல் மார்ச் ஃபெப் ஜனன்னு சொல்லி ரிவர்ஸ்ல வந்துட்டு ஒரு அஞ்சு மாசம் டிசம்பர் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மாசம் கொண்டு போयலாம் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நம்ம மினிமம் கேரண்டி ஆகஸ்ட் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம் அது கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி தனித்தனியாக வீடியோ போட்டு தனித்தனியாக அதற்கான பிடிஎஃப்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம் இந்த பர்டிகுலராக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அது வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அது தனித்தனி வீடியோ தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துடலாம் ஸோ அதை நல்லா எங்கேஜ் பண்ணி பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக வந்துட்டு தயாராகிடுங்க ஸோ இதுதான் பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதே போல் இருபத்தெட்டு ஒன்பது அன்னைக்கு படித்த அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கொடுத்துருக்க ஸ்கெட்யூல் படி நீங்கள் வந்துருங்க நீங்கள் லேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஐ மீன் அந்த சிலபஸ் கொஞ்சம் பல்காக இருக்குது இல்லை நான் மெல்ல படிக்கிறேன் அது இதுன்னு கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்கெட்யூலில் மிஸ் பண்ணிடுவீங்க அந்த டைம்க்குள்ளே படித்து முடிச்சிட முடியாது இல்லை அப்படியே படித்தாலும் ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா பிரச்சனை ஸோ படிக்கவும் செய்யணும் ரிவிஷனும் பண்ணிக்கணும் அதில் நமக்கு ஏதாவது ஒரு ஷேட் இருந்தது ஒரு ஏதாவது ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்ற திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கணும் இதுதான் டெஸ்ட்டுக்கான மிக முக்கியமான பாயிண்ட் அண்ட் ஹியர் கம்ஸ் த பிக்கெஸ்ட் கொஸ்டின் இல்லையா டெஸ்ட் பேச்சோட காஸ்ட் என்ன டெஸ்ட் பேச்சோட காஸ்ட் வந்துட்டு ரூபீஸ் ட்ரிபிள் நைன் நீங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்பது ரூபா பே பண்ணும் ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் ஒர்க் ரொம்ப பெருசு அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு பைலிங்கெலாம் இது பண்ணுறதுனால அது மாதிரியான சில இதெல்லாம் இருக்குது ஸோ ரூபீஸ் ட்ரிபிள் நைன் அது வந்துட்டு நான் ஒவ்வொரு வீடியோலேயே சொல்லிடுறேன் அது நீங்கள் இது பண்ணிக்கோங்க அண்ட் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இது நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் இந்த நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே பேடிஎம் பாட்டோர் எதுனாலும் பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு அந்த பே பண்ணதுக்கான ரெசிப்ட் அல்லது அதற்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிடுங்க அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு டெலிகிராம் சேனலில் உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த டெலிகிராம் சேனலில் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் கொடுக்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க பைரசி முடிஞ்ச அளவு பண்ணாதீங்க டெலிகிராம் சேனலில் கொஸ்டினை ஃபார்வேர்ட் பண்ணால் அங்கேருந்து கிட்டத்தட்ட பலாயிரம் பேருக்கு சாதாரணமாக ஃபார்வர்ட் ஆகிடுது பட் ஓகே முடிஞ்சளவுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேராக சேர்ந்து கூட ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு பைரசியை தவிர்க்க பாருங்கள் நீங்கள் பயிரி பண்ணுறதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய இவ்வளோ எஃபோர்ட்ஸுக்கு ப்ராப்பராக நம்ம வந்துட்டு கரெக்டாக பே பண்ணாமல் விட்டுட்டோம்னா இந்த மொத்த எஃபோர்ட்ஸும் வீணாக போயிடும் ஸோ அது வந்துட்டு முடிஞ்சளவுக்கு பைரசி பண்ணாதீங்க பார்த்துக்கோங்க ஸோ டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அண்ட் இது பண்ணிக்கோங்க அண்ட் இது வந்துட்டு நம்ம ஆஃபீஸோட நம்பர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அட்மின் தான் இதை பார்க்குறாங்க அவங்க வந்து டென்த் ஸ்டாண்டர்டு தான் படிச்சிருக்காங்க அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணாதீங்க போட்டு ப்ரெஷ்ஷர் பண்ணாதீங்க கண்ணா பின்னான்னு கால் அடிக்காதீங்க ஒரு மாதிரி வந்து வாட்ஸ்அப் கால் அது இதுன்னு சொல்லி ஆடியோ போட்டு கஜ 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 கஜன் கால் வந்துட்டு டம்ப் பண்ணாதீங்க இந்த இன்டர்நெட்டில் ஆஃபர்ஸ் நம்பர் கொடுக்குறதுல அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடுவாங்க அதுவும் ப்ராப்ளம் இல்லை பட் இருந்தால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்க வந்து மெல்ல மெல்ல ப்ராப்பராக வந்துட்டு எல்லாத்தையும் ரெஸ்பான்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க ஒரு பிரச்சனை இல்லை பட் கொஞ்சம் கிவ் சம் டைம் ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கோங்க பே பண்ணுறீங்க பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் அதற்கான ரெசிப்ட் அனுப்புறீங்க அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க கொஸ்டின் வரும் படிங்க பறிச்சுல அவ்வளோதான் அவ்வளோதான் நம்மளோட வேலை அதை விட்டுட்டு போட்டு போட்டு இது பண்ணாதீங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நான் வந்துட்டு அந்த கமெண்ட்டில் பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ட் அது இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான கொஸ்டின் இருக்குது வேர் டு ஸ்டடி இந்த வேர் டு ஸ்டடி பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் நம்ம புக் வைஸ் போகிறோம் அப்படின்ட்டுனா புக்கை மார்க் பண்ணி கொடுத்துற போகிறோம் ஆறாவது புத்தகம் ஏழாவது புத்தகம்னு அதை பார்த்து படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் அப்படின்னு வரீங்க அப்படின்ட்டுன்னா இங்கிலீஷ்லேயும் புக் வைஸ் டெஸ்ட் கொடுக்கும்போது பிரச்சனை இல்லை அந்த புக்கை மார்க் பண்ணி கொடுத்தோம் படிச்சிருங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட்னாலும் புக்கில் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது அந்த சிலபஸ்லேயே வந்துடும் நீங்கள் அதை பார்த்து படிச்சிக்கலாம் மற்றது இப்போ இந்த கிராமர் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்துட்டு வீடியோ மேக் பண்ணிடலாம் அந்த வீடியோ பார்த்து படிச்சுக்கோங்க வேர் டு ஸ்டடி வந்துடும் ப்ராப்பராக ஜிஎஸ் வரைக்கும் வேர் டு ஸ்டடின்னு தனியாக ஒரு இது இருக்கும் டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் இருக்கும் அந்தந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் பே பண்ண பிறகு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புன பிறகு உங்களோட ஒரு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிவிடுவாங்க ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு வந்து இந்த வேர்க்கு ஸ்டடி இது எல்லாத்தையும் ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல படிக்கணும் இப்போ பாலிட்டியில் படிக்கிறோன்னா அது எந்த இடத்துல படிச்சிக்கணும்னு சொல்லி அந்த புக் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை பார்த்து அந்த அந்த இடத்த படிச்சுக்கலாம் இல்லை உங்களோட ஓன் சோர்ஸ் இருந்ததுன்னா அந்த சோர்ஸில் கூட நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் ஸோ இதுதான் பேட்டர்ன் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி இன்னும் நம்ம எதுவும் டிசைட் பண்ணல இப்போதைக்கு டெஸ்ட் பேச்சஸ் பற்றி மட்டும் தான் டிசைட் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் வந்துட்டு உங்களுக்கு வில்லிங் இருந்தால் எவ்வளோ பேர் முதல்ல அதுக்கான வில்லிங் இருக்குது என்ன இதெல்லாம் பார்க்கணும் நம்ம வந்துட்டு ஒன் ஆர் டூ பீப்புள் இருக்கும்போது அவங்களுக்கும் நம்ம கிளாஸ் கொடுக்க முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் ரெண்டு பக்கம் ஒரு மாதிரி டம்ப் பண்ண மாதிரி ஆகிடும் ஸோ வில்லிங் எவ்வளோ பேர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டம்லாம் நம்ம நகர முடியும் இப்போதைக்கு ஒரு பேட்ச் இருக்காங்க உள்ள ஆன்லைன் கிளாஸில் ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு ட்வென் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் சிலபஸ் முடிஞ்சிருக்கு அடுத்த பேட்ச் எப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் சொல்லிடுவாங்க கொஞ்சம் இப்போ டெஸ்ட் பேச்சில் பிஸியாக இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு அந்த டீட்டெயில் சொல்லுவாங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அது வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ ஸோ இதுதான் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அண்ட் நான் இதுக்கான தமிழ் அண்டு ஜிஎஸ்கான ஸ்கெடியூல் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுறேன் இது வந்துட்டு ஒரு டெம்பரரியான ஸ்கெடியூல் தான் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இங்கிலீஷ் ஷெட்யூல் ஒன்று அப்டேட் ஆகும் இந்த இங்கிலீஷ் ஸ்கெடியூல் வந்துட்டு ஒரு டூ டேஸ் ஆகும் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இங்கிலீஷ் ஷெடியூல் அப்டேட் பண்ணிடலாம் இந்த ஸ்கெடியூல் வந்துட்டு இப்போது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வில் அதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க் யூ